அவர் வந்து 2009 ஐபிஎஸ் பேட்ச் சார்ந்தவர். ஐபிஎஸ்ல சேர்றதுக்கு முன்னாடியே 2003 தமிழக காவல்துறையில டிஎஸ்பியாக ஒரு 6 வருடம் பணிபுரிந்து பின்னர் யூபிஎஸ்சி எழுதி ஐபிஎஸ்ஸாக தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் வந்தார். மிகவும் திறமையான அதிகாரி, எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து தெரியும். ரொம்ப அர்ப்பணிப்போடு காவல்துறையில் பணிபுரிந்தவர், பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்திருக்கிறார். அவர் எங்கெல்லாம் பணிபுரிந்தாரோ எல்லா இடத்திலும் பாராட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இன்று காலையில் அவர் இந்த தற்கொலை செய்து கொண்ட காரணத்தை முதல் கட்டமாக விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், கடந்த சில வருடங்களாக, சில தினங்களாக இல்ல, சில வருடங்களாகவே மன அழுத்தத்தில் இருக்கிறார். அதற்கான சிகிச்சையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரிடமும் நான் பேசினேன். காலையில் பேசும் பொழுது அந்த விவரங்களை எனக்கு சொன்னார். அவர் 4 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த மருத்துவரிடம் பேசி, இப்பொழுது மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மருத்துவர் சில மருந்துகளை மாற்றியும் கொடுத்துருக்கிறார். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கமிஷனராக இருக்கட்டும், ஐஜியாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை கவுன்சில் பண்ணி தான் இருந்திருக்கிறாங்க. இவருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுனால தான் அவங்க மனைவியும் சென்னையிலிருந்து மகளும் வந்து கடந்த சில நாட்களாக அவரோட இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கட்டத்தில் இந்த துயரமான சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இதில் தயவு செஞ்சு வேற எதுவும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காவல்துறையில மன அழுத்தத்தை போக்குறதுக்கு காவலர்கள் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் நம்ம வெல்பீயிங் ப்ரோக்ராம் முதல்ல நடத்திட்டு இருந்தோம். எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிற அத்தனை காவலர்கள் அதிகாரிகளுக்கு நடத்தப்பட்டது. அது மாதிரி சிலதெல்லாம் வந்து மெடிக்கல் கண்டிஷன், மன உளைச்சல்ங்கிறது வேற, மன அழுத்தன்றது மெடிக்கல் கண்டிஷன், அதுக்கு மருத்துவர்களோட உதவியும் தேவை. நாம் எவ்வளோதான் கவுன்சில் பண்ணாலும் கவுன்சிலிங் அண்ட் மருத்துவ உதவியும் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இவர் அது ரெண்டையும் பண்ணியிருந்திருக்கிறார், அதையும் மீறி அவர் கைவிட்டு போயிடுச்சு. இந்த மன அழுத்தத்திற்கு ஏதோ குறிப்பிட்ட காரணங்கள், ஏதோ குடும்ப சூழ்நிலை அல்லது பணித்துறை, இந்த மாதிரி குறிப்பிட்ட காரணம்? நான் இது வரைக்கும் விசாரிச்சதுல குடும்ப சூழ்நிலையும் துளியும் கிடையாது. அவங்க மனைவியும் சரி, குழந்தைங்களும் அவருக்கு ரொம்ப அரவணைப்பாக ஒத்துழைப்பாக தான் இருந்திருக்கிறாங்க. பணி சுமையும் கிடையாது அவருக்கு, ஏன்னா நல்ல இடத்துல இருக்கிறாரு. நேற்று வரைக்கும் எல்லாரையும் பேசிட்டு தான் இருந்தாரு. மன அழுத்தினது ஒரு மருத்துவ காரணமாக தான் எனக்கு தோணும். காவல்துறை பணியானது ரொம்ப இறுக்கமான பணி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு டிஜிபி ஆஃபீஸர் அவர் சைலேந்திர பாபு கூட குறிப்பிட்டிருந்தாரு. அந்த மாதிரி உண்மையாகவே காவல்துறை பணி இறுக்கமானது. காவல்துறை மாதிரி மிக நிறைய பணிகள் இருக்குது. மருத்துவ பணி ரொம்ப இறுக்கமானது தான். இது வந்து ஒரு தனி மனிதத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் நெத்தியில சார் 2 வருடமா சிகிச்சை மேற்கொண்டு வர்றாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஏதாவது ஓய்வுகள் ஏதாவது அளிக்கப்பட்டிருக்கா, ஓய்வு கேட்டிருக்கிறாரா? இது அவர் அந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு சொன்னதில்லை இது வரைக்கும். இதை வந்து இந்த இறப்புக்கு அப்புறம் தான் நாங்கள் விசாரிச்சு தெரிஞ்சுக்கோம். இந்த 2 வருடமா அது மருந்து எடுத்து அவரோட மருத்துவரை கேட்கும் பொழுது எங்களுக்கு தெரிய வந்தது. அது சம்பந்தம் எங்களுக்கு இது வரைக்கும் அவர் அந்த அறிவு எதுவும் பண்ணது. அதிகாலையிலேயே அவர் பண்றதுக்கான காரணம் சார், இப்போ வந்து நேற்று இரவு வரைக்கும் ஓய்வு இருந்தவர் காலையில இருந்துச்சு, நடைபயிற்சிக்கு தயாரானவர் வந்து இதானது ஏதாவது காலையில இதெல்லாம் வேற ஏதாவது இன்னும் விசாரிச்சு சொல்றேன். மேற்குமண்டல ஐஜி பார்த்திருக்கிறாரு, கோயம்புத்தூர் எஸ்பி பேசியிருக்கிறாரு. ஏன்னா 2-3 நாள் மன அழுத்தத்தில் இருந்ததை இவங்க சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். எந்த மாதிரியான மன அழுத்தத்தில் அவர் இருந்தார் சார், அதைத்தான் கேட்குறோம். அதாவது இது மன அழுத்தங்கிறது பல பிரச்சனைகளால் மன அழுத்தம் வருது. அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளால் அந்த மன அழுத்தம்? அவரோட மருத்துவரோட பேசும் பொழுது அவர் சொன்னது ஓசிடி கம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். மருத்துவ டேர்ம் ஓசிடியில் பல வகைகள் இருக்கிறது. இது ஒரு இது, அதுக்கு பல்வேறு மருந்துகளை கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஃபேமிலியும் கிடையாது, ஜாபும் கிடையாது இது வரைக்கும் எங்களை பொறுத்த. Because many cops also having this kind of depression. All, every human beings have a depression, not only cops. Sir, துப்பாக்கி வந்து கன்மேன் ஓடுதுனாங்க, அது அவர் மேல என்ன சார் விசாரணை நடத்திட்டு இருக்கு? கன்னு கொடுப்பது காரணம் என்ன? அதிகாலையில் அவர் எப்படி வந்து கேட்டோன்னு கொடுப்பது? அது விசாரிச்சுட்டு சொல்றோம். என்ன சார் தகவல்? விசாரிச்சுட்டு சொல்றேன். வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம்.
காவல்துறை துணைத் தலைவர் துணைத் தலைவர் விஜயகுமார் இன்று காலை அகால மரணம் வந்து 2009 ஐபிஎஸ் பேட்ச் சார்ந்தவர். ஐபிஎஸ் சேர்றதுக்கு முன்னாடியே 2003 தமிழக காவல்துறையில டிஎஸ்பியாக ஒரு 6 வருடம் பணிபுரிந்து பின்னர் யுபிஎஸ்சி எழுதி ஐபிஎஸ்ஸாக தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் வந்தார். மிகவும் திறமையான அதிகாரி, எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து தெரியும். ரொம்ப அர்ப்பணிப்போடு காவல்துறையில் பணிபுரிந்தவர், பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்திருக்கிறார். அவர் எங்கெல்லாம் பணிபுரிந்தாரோ எல்லா இடத்திலும் பாராட்டத்தையும் பெற்றிருக்கிறார். இன்று காலையில் அவர் இந்த தற்கொலை செய்து கொண்ட காரணத்தை முதல்கட்டமாக விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், கடந்த சில வருடங்களாக, சில தினங்களாக இல்ல, சில வருடங்களாகவே மன அழுத்தத்தில் இருக்கிறார். அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரிடமும் நான் பேசினேன். காலையில் பேசும் பொழுது அந்த விவரங்களை எனக்கு சொன்னார். அவர் 4 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த மருத்துவரிடம் பேசி, இப்பொழுது எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு மருத்துவர் சில மருந்துகளை மாற்றியும் கொடுத்துருக்கிறார். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கமிஷனராக இருக்கட்டும், ஐஜியாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை கவுன்சல் பண்ணி தான் இருந்திருக்கிறாங்க. இவருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுனால தான் அவங்க மனைவியும் சென்னையிலிருந்து மகளும் வந்து கடந்த சில நாட்களாக அவரோட இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கட்டத்தில் இந்த துயரமான சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இதில் தயவு செஞ்சு வேறு எதுவும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது பியூரா ஒரு மெடிக்கல் ரீசனால் நடந்துருச்சு. காவல்துறையில மன அழுத்தத்தை போக்குறதுக்கு காவலர்கள் இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் நம்ம வெல்பீயிங் ப்ரோக்ராம் முதல்ல நடத்திட்டு இருந்தோம். எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிற அத்தனை காவலர்கள் அதிகாரிகளுக்கு நடத்தப்பட்டது. அதே மாதிரி சிலதுல வந்து மெடிக்கல் கண்டிஷன், மன உளைச்சல்ங்கிறது வேற, மன அழுத்தம்ன்றது மெடிக்கல் கண்டிஷன், அதுக்கு மருத்துவர்களோட உதவியும் தேவை. நம்ம எவ்வளவுதான் கவுன்சில் பண்ணாலும், கவுன்சிலிங் அண்ட் மருத்துவ உதவி இருந்தாலும் அதை பண்ண முடியும். இவர் அது ரெண்டையும் பண்ணி இருந்திருக்கிறார். அதையும் மீறி அவர் கைவிட்டு போயிடுச்சு. இந்த மன அழுத்தத்திற்கு ஏதோ குறிப்பிட்ட காரணங்கள், ஏதோ குடும்ப சூழ்நிலை அல்லது பணிச்சுமை, இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட காரணம்? நான் இது வரைக்கும் விசாரிச்சதுல குடும்ப சூழ்நிலை துளியும் கிடையாது. அவங்க மனைவியும் சரி, குழந்தைங்களும் அவருக்கு ரொம்ப அரவணைப்பா ஒத்துழைப்பா தான் இருந்திருக்கிறாங்க. பணி சுமையும் கிடையாது அவருக்கு, ஏன்னா நல்ல இடத்துல இருக்கிறாரு. நேற்று வரைக்கும் எல்லாரையும் பேசிட்டு தான் இருந்தாரு. மன அழுத்தது ஒரு மருத்துவ காரணமாக தான் எனக்கு தோணும். காவல்துறை பணியானது ரொம்ப இறுக்கமான பணி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு டிஜிபி ஆஃபீஸர் சைலேந்திர பாபு கூட குறிப்பிட்டிருந்தாரு. அந்த மாதிரி உண்மையாக காவல்துறை பணி இறுக்கமானது, காவல்துறை மாதிரி மிக நிறைய பணிகள் இருக்குது. மருத்துவ பணி ரொம்ப இறுக்கமானது தான். இது வந்து ஒரு தனி மனித தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் நெத்தியில சார் 2 வருடமா சிகிச்சை மேற்கொண்டு வர்றாரு அப்படிங்கறப்ப அவருக்கு ஏதாவது ஓய்வுகள் ஏதாவது அளிக்கப்பட்டிருக்கா, ஓய்வு கேட்டிருக்கிறாரா? இது அவர் அந்த மாதிரி விஷயத்தை எங்களுக்கு சொன்னதில்லை வரைக்கும். இதை வந்து இந்த இறப்புக்கு அப்புறம் தான் நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கோம். இந்த 2 வருடமா அது மருந்து எடுத்து அவரோட மருத்துவரை கேட்கும்பொழுது எங்களுக்கு தெரிய வந்தது. அது சம்பந்தமா எங்களுக்கு இது வரைக்கும் அவர் அந்த எதுவும் பண்ணது. மேற்குமண்டல ஐஜி பார்த்திருக்கிறாரு, கோயம்புத்தூர் எஸ்பி பேசியிருக்கிறாரு. ஏன்னா 2-3 நாளா மன அழுத்தத்தில் இருந்ததை இவங்க சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. எந்த மாதிரியான மன அழுத்தத்தில் அவர் இருந்தார் சார், அதைத்தான் கேட்குறோம். அதாவது இது மன அழுத்தங்கிறது பல பிரச்சனைகளால மன அழுத்தம் வருது. அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்னால அந்த மன அழுத்தம்? அவரோட மருத்துவரோட பேசும் பொழுது அவர் சொன்னது ஓசிடி கம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். மருத்துவ டேம் ஓசிடியில் பல வகைகள் இருக்கிறது. இது ஒரு இது, அதுக்கு பல்வேறு மருந்துகளை கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஃபேமிலியும் கிடையாது, ஜாபும் கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்கு தற்கொலை செய்து கொண்ட கோவை சரக டிஐஜி விஜயகுமார் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மன அழுத்தத்திற்கான சிகிச்சை பெற்று வந்ததாகவும், இந்த விவகாரத்தை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கு ADGP அருண் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்.